Hi friends, welcome to Meher View. முத்தழகு அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. பெரியம்மா சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்படியே வழக்கமா பேசிட்டு எங்க முத்தழகு காணா அப்படின்னு கேக்குறாங்க. பெரியம்மாவும் எவ்வளவோ சமாளிக்கிறாங்க, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால முடியல. அப்புறமா கோயிலுக்கு போயிருக்காங்க, விவரத்தை சொல்லிடுறாங்க. கேட்ட உடனே பூமி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பெரியம்மா சொல்றீங்க, இவ எதுக்கு அங்கே போகணும், பிச்சை எடுத்து பொங்க வைக்கிறதா, இவ அப்படி பண்ணிட்டா ஸ்வேதா வந்து புத்தி மாறிடுவாளா அப்படின்னு கத்துறாங்க. இவங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி நீங்க தடுத்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா, அவ அந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்கா, அவளை நாங்க தடுக்க முடியாதே அப்படின்னு பெரியம்மா சொல்றாங்க. முத்தழகு இந்த பிச்சை எடுத்து பண்றதை நான் செய்ய விட மாட்டேன், அவளுக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கோயிலுக்கு கிளம்புறாங்க பூமி. ஐயோ, பாதியில நின்னா குத்தம் ஆயிருமே, இவன்ட்ட தெரியாம சொல்லிவிட்டனே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க பெரியம்மா. கோயிலுக்கு போய் முத்தழகு நிக்கிற காட்சியை பார்த்தானே அவங்களுக்கு அப்படியே உயிரே போயிருது பூமிக்கு. அம்மா தானம் பண்ணுங்கம்மா, அம்மா தானம் பண்ணுங்கம்மான்னு கையை நீட்டி முத்தழகு கேக்குறாங்க. ஒரு சிலர் போடுறாங்க, ஒரு சிலர் அப்படி ஏளனமா பார்த்துட்டு திட்டிட்டு போறாங்க. பொன்னிக்கு கோபம் வந்து அவங்கள திட்டுறாங்க. பிச்சை போடுறதுக்கு ஒரு பைசா கூட கொண்டாடல, அப்புறம் எதுக்கு எங்களை திட்டுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னம்மா எடுக்கிறது பிச்சை, நீங்க ஏளனமா எங்களை பேசுறீங்களா அப்படின்னு ரெண்டு பொம்பளைங்களும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிச்சை கேட்டு நிக்கல இப்படி பேசுறீங்களே, நீங்களா செஞ்ச பாவம் போயிருமா உங்களுக்கு அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. இதையெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க பூமி செம்ம கோபத்துல வேகமா வர்றாங்க. அந்த ரெண்டு லேடி லெப்ட் ரைட் வாங்குறாங்க. ஏமா பிச்சை கேட்டுட்டா அவங்க எல்லாம் தப்பானவங்க மட்டமானவங்கன்னு அர்த்தமா, எதுக்கு நிக்கிறவங்களும் நம்ம மனுஷங்க தான் அப்படின்னு கொஞ்சமாவது யோசிங்க அப்படின்னு திட்டுறாங்க பூமி. தாங்கிட்ட இருந்த ஒரு ரூபாய் எடுத்து இந்தாங்க கையை நீட்டுங்க பிடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பொம்பளைங்க வாங்க மறுக்கிறாங்க. கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லப்பவே நீங்க கையை நீட்ட மறுக்கிறீங்களே, ஆனா நீங்க கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு அவங்க கையை நீட்டுறாங்களே, அப்போ அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க, கொஞ்சமாவது அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு திட்டுறாங்க பூமி. ஏங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு முத்தழகு ஃப்ரெண்டு பொன்னியை பார்த்து கேட்கறாங்க. நான் சொன்னா எங்கெங்க கேட்க போறா அப்படிங்கிறாங்க. இப்ப ஒழுங்கு மரியாதை என்னோட கிளம்புங்க முத்தழகு அப்படின்னு பூமி கேட்கறாங்க. இல்லங்க கொஞ்ச நேரங்க, பாதியிலே விடக்கூடாதுங்க, சாமி குத்தம் ஆயிருங்க அப்படிங்கிறாங்க. சரி அரை மணி நேரம் தான் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா நீ எங்க கூட கிளம்பி வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட அங்க போய் நிக்கிறாங்க பூமி. ஆலக்கால பூஜை முடியறதுக்குள்ள இந்த வேண்டுதல நிறைவேற்றணுமே, யாருமே பணம் போடலையே, என்னடி பண்றதுன்னு பொன்னியும் முத்தழகும் புலம்பிக்கிட்டே நிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்வேதா கார் ஓட்டிட்டு போறாங்க. அமுதன் எவ்வளவோ சொல்லியும் கேட்கல, அஞ்சலி கூட ஜாலியா பேசிக்கிட்டு அங்க குறுக்க வர ஒரு பையனை கவனிக்காம அவன் மேல மோதிடுறாங்க. ஊர் மக்கள் கூடிடுறாங்க. ஐயோ மையோன்னு எல்லாம் கத்துனோன்னே இங்கே இருந்தால் நம்மளை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திடுவாங்களே அப்படின்னுட்டு காரை நிப்பாட்டாம ஸ்வேதா வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. என்ன ஸ்வேதா இப்படி பண்ணிட்டீங்களே, அடிபட்டு அந்த பயலுக்கு உதவி கூட பண்ணாமல் இப்படி வரலாமா அப்படின்னு அமுதன் திட்டுறாங்க. நானும் ஒரு டாக்டர் தான், அப்படி வரக்கூடாதான், ஆனால் என் வயிற்றுல இருக்க குழந்தைய நினச்சி பார்த்தா இப்படி ஓடி வந்துட்டேன், நம்மளை போட்டு கொண்டுருவாங்களே அப்படின்னுட்டு ஸ்வேதா என்னதான் சொன்னாலும் அமுதன் இது தப்புங்க, இப்படி வந்தது நம்ம இப்படிலாம் ஒருத்தங்களை விட்டுட்டு வரக்கூடாது, பாவம் இல்லையா, அந்த பயலுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் எங்கிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் கார்ல ஏறி உட்காந்துட்டு கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க. உங்க பொன்னான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.